யோ கையெடுத்து கும்பிட்றேன் ஐயா, காலங்காத்தால தகராறு பண்ணாதயா. நான் பிள்ளை குட்டிக்கான ஐயா, மீட்டரை பாருயா, 22 ரூபா 40 காசு, 2 ரூபா 40 காசு குறைச்சிக்க, 20 ரூபாய் குடியா போதும். இந்த பாரு தம்பி, காதுல கடக்கம் போட்டிருக்கேன், குண்டையில பூ சுத்தி இருக்கேன், இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு வேற ஆளா பாரு. நான் எங்கேயோ உன்ன ஏமாத்துறேன், நீ நாயா என் வயத்துல அடிக்கிற? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருயா. காலையில 6 மணிக்கு வண்டியில ஏறினேன், இப்ப 8:00 ஆகுது. 2.5 மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ், பர்மா பஜார், பீச்சு சுத்தினேன், மீட்டர்ல 22 ரூபா 40 காசு ஆகாதயா. யோ, என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா? என் சொந்த ஊர் ஆண்டக்காம்பாளையம், அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல், கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல், ஆக மொத்தம் 375 மைல். நேத்தி ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன். ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 28 ரூபா 30 காசு. ரயில்ல ஃபேன் இருக்கு, படுக்க பெஞ்சு இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு, தக்கூஸ் இருக்கு, இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டுருக்கான். அவனே 28 ரூபா 30 காசு வசூலி பண்றான். நீ என்னடா, இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு, என் பையன் படிக்கிற காலேஜ், அங்க இங்கன்னு சுத்தி 2 மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபா கேக்குற? யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன எழுத்து வாங்க நினைச்சிட்டு இருக்கியா? என்னம்மா கீழே விழுந்து காலை சுலுக்கிட்டான் போல இருக்கு, அதான் மந்திரிச்சுட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் வேப்பங்கள கொண்ட ஊத்திக்க. இவரே நொண்டி, இவர் எனக்கு எப்படி வைத்தியம் பாப்பாரு? சார் சார், கொஞ்சம் நில்லுங்க சார். சார், உங்க பேர் முனுசாமி தானே? ஆமா. உங்களுக்கு பூர்வீகம் குடிமுத்தூர் கிராமம் தானே? ஆமா. ஏப்பா, என் ஊரு பேரு சொல்றிய, நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. அதே குடிமுத்தூர்ல 15 வருஷத்துக்கு முன்னால காளி முதலியான ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு சொர்ணோன்னு ஒரு பொண்ணும் வைரவன் ஒரு பையனும் இருந்தாங்களே, அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, சொர்ணம் வைரவன், ஆமா ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு நீ என்ன வேணும்? அந்த சொர்ணத்தோட தம்பி வைரவன் நான் தாங்க. சொர்ணம் தம்பி வைரவன் நீயா? ஆமாங்க. நீ எத்தனை வருஷமா மெட்ராஸ்ல இருக்க? 12-13 வயசுல இருந்தே மெட்ராஸ்ல தான் இருக்கேன். போடா பைத்தியக்காரா, உனக்கு கொஞ்சமாவது குடும்பம், பாசம், அக்கறை ஏதாவது இருக்கா? இத்தனை வருஷமா மெட்ராஸ்ல சுத்துற, ஒரு தடவையாவது உங்க அக்கா எப்படி இருக்கான்னு போய் பாத்திருக்கியா? எங்க அக்கா தான் ஆத்துல முழுகி செத்து போச்சுங்களே. போடா ஈவன, உங்க அக்கா உயிரோட தான் இருக்கா. என்ன மலைச்சு போய் நிக்கிறேன்? நிஜமா எங்க அக்கா உயிரோட தான் இருக்காங்களா? மேட்டுப்பாளையம் பக்கம் நெல்லித்துறையில தான். இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன்.
ஏன் உங்களுக்கு என்னாச்சு? 6 மாசம் முன்னாடி ஆத்துல வெள்ளம் வந்ததே, அப்ப விவசாயத்துக்காக வச்சிருந்த நிலமா ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுல இருந்து அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ஒரு முறை அவங்க பார்க்க போன போது கூட வயசுக்கு வந்த பொண்ணை கண்ணாலம் கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி மொரோன்னு அழுதாப்பா. இப்ப நீ உசுரோட இருக்கிறதும் இல்லாம நீ மெட்ராஸ்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ற அப்படின்னு உங்க அக்காவுக்கு தெரிஞ்ச அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. நீ ஊருக்கு போகும்போது ஒரு 10-15,000 பணத்தோட போ. ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலம் கட்டி வச்சா அப்படி இருக்கும், அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்கன்னா அப்படி இருக்கும். என்ன நான் சொல்றது? அப்ப நான் வரட்டுமா? இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு முறை அவங்க பார்க்க போன போது கூட வயசுக்கு வந்த பொண்ணை கண்ணாலம் கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி மொரோன்னு அழுதாப்பா. நீ ஊருக்கு போகும்போது ஒரு 10-15,000 பணத்தோட போ. ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலம் கட்டி வச்சா அப்படி இருக்கும், அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்கனா அப்படி இருக்கும். அண்ணே நல்லா யோசனை பண்ணிக்கிட்டே போங்க. 10,000 ரூபாய்கள் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கும். ஒரே போன் பண்ணீங்கன்னா 10,000த்தோட 10 நிமிஷத்துல வந்துருவேன். உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் போது இத காப்பாத்திக்கிட்டீங்கன்னா புத்தி சேர்க்கணும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். வேற ஏதாவது நினைச்சியா? சாட்சி சொல்ல வந்தா ஒழுங்கா கூண்டில் நின்னு சொல்லணும். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாதனமா உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். எங்க முதலாளி எனக்கு ரொம்ப உயிர் சார். இந்த பாவி அவரை கொலை பண்ணும் போது நேருக்கு நேர் நான் கண்ணால பாத்துட்டு இருந்தேன் சார். அதனாலதான் சார் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். அவருக்கு ஒரு வைஃப்னா கூட பரவாயில்ல, 2 வைஃப் சார். அந்த குழந்தை குட்டி நிலைமையெல்லாம் நினைக்கும் போது நீங்க மீறி மீறி போனா 6 வருஷம் இல்லைன்னா 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பீங்க சார். ஆனா இவனை என் கையாலேயே நான் கொலை பண்ண சார், அப்பதான் சார் எனக்கு மதுரை மதி கிடைக்கும் சார். குற்றம் சாட்டப்பட்ட முருகப்பன் கொலையாளி என்று சாட்சியங்கள் நிரூபிப்பதால் இந்த கொலையை புதுசா? ஆமாங்க,
ஆத்துல அவசரப்பட்டு தண்ணியில இறங்கிடாதப்பா, தண்ணி அடிச்சிட்டு போயிடும். வேற ஒன்னும் வழியே இல்லீங்களா? வேற வழியே இல்லப்பா. தென்புறம் மேட்டு மேல ஒரு மண்டம் இருக்கு, ராத்திரி அங்க படுத்திருந்துட்டு காலையில பரிசல் வரும், பரிசல ஏறிப்பாப்பா. சரிங்க. நிறைய காசு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பெரியவர. ராத்திரி போன சூட்கேஸ் எல்லாம் பத்திரமா இருந்தது. அப்ப நான் போயிட்டு விட்டுங்களா? நெல்லித்துறையில யாரு வீட்டுக்கு போறீங்க? அங்க சொர்ணம் சொர்ணம்னு ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா வீட்டுக்கு போறேன். சொர்ணம்மா? ஆமா. அது பரிசுல வருதா? அதான் சொர்ணம். என்னமா பண்ணட்டும், முருகப்பன் விடுதலைக்காக மேக்ஸிமம் நான் எவ்வளவோ வாதாடினேன். ஆனா கடைசி நேரத்துல ஒருத்தன் பொய் சாட்சி சொன்னதுனால உன் புருஷன் தான் கொலகாரன் கோர்ட்டு தீர்மானிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்துருச்சுமா. யாருக்கும் மனசால கூட தீங்கு நினைக்காத அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு தண்டனையா? அதுவும் 4-5 வருஷமா. கடவுளே, நான் என்ன செய்வேன்? அதுக்குத்தான் சனி குளம்னு பேருப்பா. அந்த குளத்துல காசு போட்டா அவங்கவுங்க செஞ்ச பாவமெல்லாம் தீரும்னு காசு போடுறாங்கப்பா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அளந்து பேச மாதிரிப்பா, ஆம்பளை இல்லாத வீடுங்கிறதுக்காக அடாவடி பண்றதுன்னு அர்த்தமா? கொஞ்சம் கூட பாவ புண்ணியம்னு பாக்காம பட்டுன்னு எடுத்தறிஞ்சு பேசுறிய. சும்மா தர்ம நியாயம் பேசாத சிங்காரம். இதே உன் வீடா இருந்தா நீ இதைத்தான் செய்வேன். இந்த பாரு சொன்ன, நீ பொம்பளைங்கிறதுக்காக இப்ப வாசல் இருந்து பேசுறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் வீட்டை காலி பண்ணல, வீட்டுல இருக்கிற சாமான் சட்டெல்லாம் வீதிக்கு வந்துடும், ஞாபகம் வச்சுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. இவன்லாம் ஒரு மனுஷன் சொன்ன, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்கப்படாது. சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே புறப்படு. யோசிக்காதம்மா, புறப்படு. வாமா. அண்ண
அன்பே சிவம், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னா. வாங்க வாங்க, கூட பாயி பொட்டி லைட்டு இதெல்லாம் அங்க வச்சுட்டு வாங்க போங்க போங்க. ஏ வேலப்பா, ஐயா அங்க என்னடா பண்ற, வாங்க. குழந்தைங்கலாம் சாப்பிடாம இருக்குது பாவம், கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. என்ன? ஓஹோ, அம்மா சொல்லணுமா? நல்ல பழக்கம், இப்படித்தான் இருக்கணும். சொல்லணும், குழந்தைங்களை போய் சாப்பிட சொல்லுமா? வேண்டய்யா, இருக்க இடம் கொடுத்ததுக்கே என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. இதுல சாப்பாடு எல்லாம் எதுக்குய்யா? அட நீ ஒண்ணு, ஆத்துல போறத நீ அம்மா கூடி ஐயா கூடின்னு சொன்ன மாதிரி எனக்கோ 50 வயசு ஆயிடுச்சு. பொண்டாட்டியும் இல்ல புள்ளையும் இல்ல, கண்ணு மூடும் போது காசு பணத்தை மூட்டை கட்டியா கொண்டுட்டு போறோம். ஏதோ 4 பேர் சாப்பிட்டாங்கன்னா கடைசியில நல்ல பேராவது மிஞ்சும். குழந்தைகளை போய் சாப்பிட சொல்லு, போங்க போய் சாப்பிடு போங்க. சொன்னோம், நீ இந்த மூட்டையை ரூமுக்குள்ள வச்சுப்பிட்டு நீயும் போய் சாப்பிடுமா. பாரு சொன்னோம், ரோடுன்னு ஒண்ணு இருந்தா குண்டு குழின்னு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மனசை போட்டு பழப்பிக்காத. இங்க பாரு, உனக்கு பொண்டாட்டி இல்ல எனக்கு புருஷன் இல்ல, உனக்கு புருஷன் இல்ல எனக்கு பொண்டாட்டி இல்ல, இல்லாத ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் ஏங்கறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ந்து கொடுத்து சேர்ந்து சந்தோஷமா இருப்பமே, எப்படி? என்னையே சொல்றீங்க, ஊர்ல உலகத்துல இல்லாததையா செய்ய போறோம்? காதோடு காது வச்ச மாதிரி காலத்தை ஓட்டிடுவோம். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஐயா. சொன்னோம், வீணா வீராப்பு காட்டாத. உன் புருஷன் உன்னை அம்போன்னு விட்டுபுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, அதுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். இதெல்லாம் சரி கட்டுறது சாதாரண சமாச்சாரம் அல்ல. 10 நாள் பட்டினி கிடந்து வேற பக்கம் போறதை விட வயிறார இங்கேயே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா என் கூட ஜிலு ஜிலுன்னு இருக்கலாம். என்ன சொல்ற? சொல்ற. அடிஞ்சிருவாங்க. ஐயோ, நல்ல குளிர்ஜல் அடிக்குது, நீ போய் சோர்வு எடுத்துட்டு வா. Oh, my God.
இரு, இதோ நான் வந்துடுறேன். தம்பி, இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? நேத்து நீ ரொம்ப ஜுரத்துல படுத்திருந்த, அதான் நெத்தியில பத்து போட்டேன். ஆமா, நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? இத்தனை நாளா நாங்களும் வீடு வாசலோட வசதியா தான் இருந்தோம். இப்ப எங்களுக்கு போராத காலம், அதான் தங்க கூட இடம் இல்லாம அரச மரத்தடிக்க வந்துட்டோம். உனக்கு எந்த ஊரு? இங்க எதுக்காக வந்த சொல்லுப்பா. இந்த ஊர்ல உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாரும் இல்லைங்க, நான் ஒரு அனாதை. இத்தனை நாள் டவுன்ல இருந்தேன், கொஞ்ச நாளைக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னு தான் இந்த ஊருக்கு வந்தேன். என்னப்பா இது, இந்த கிராமத்துல சுத்தி சுத்தி விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலும் இல்ல, அதுக்கெல்லாம் உன் உடம்பு வளையுமா? இதுவரைக்கும் யாருக்குமே விளையாத உடம்பு தான், ஆனா இனிமே உங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கும். எங்களுக்காகவா? எங்களுக்காக நீயும் கஷ்டப்படணும்? இல்ல, நீங்களும் அரச மரத்தடி, நானும் அதே கேஸ் தான், எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோங்கறத அப்படி சொன்னேன். சார், 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 ஐயா வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா, இல்லாட்டி காபியாவது கொண்டு வா, சீக்கிரம். ஐயா நீங்க இந்த வீட்டு ஓனர் பார்க்கணும். ஓனர்? ஓனர் நான் தாங்க. இந்த வீடு, இத சுத்தி இருக்கிற 30 ஏக்கர் தோட்டம், பூமி எல்லாம் நம்மளுக்கு தானுங்க. மாச மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க, மாச மாசம் வரி கட்டிடுங்க. ஆபீசரியா நீங்க? அது நான் ஆபீசர் இல்ல, வேலை தேடி வந்திருக்கேன். என்னது வேலை கட்ட வந்தியா? அங்க ஒப்பமான மாலை சொல்றது எனக்கு பாயில குழக்கட்ட வச்சிருந்த. இல்ல சார், நான் முதலே சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க, சரி குடிச்சிட்டு சொல்லலாம். எந்திர மேல வேலை கேட்கற லட்சணம் பார்க்க கொஞ்சம் கூட மறுவாத இல்லாம. ஆமா, பேண்ட் சட்டை போட்டுட்டு என்ன வேலை பார்க்க போற வயக்காட்டுல? சார், எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உள்ள தெரியும் சார், சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கிருக்கேன் சார். வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி அஞ்சாராச்சு போய் வேற வேலை பாரு சார். என்ன நீங்க சாதாரண நினைக்காதீங்க சார், நான் இன்னைக்கு உழுதுனா நாளைக்கே பயிராகும் சார். நெசமாவா? சத்தியமா சொல்றேன் சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்க அப்படியே அசந்துருவீங்க சார். சார் சார், ஒண்ணு யோசிக்காதீங்க சார், சரின்னு சொல்லுங்க சார். சரி சரி, அடக்க மாடு கட்டி இருக்கு, தெக்க பூமி இருக்கு, புடிச்சிட்டு போய் உழுப்போம். சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், வரேன். மாடு எந்த செய்யலன்னு சொன்னீங்க? இந்தாங்க. அப்படி சொல்ல முடியாது பிள்ளை, இந்த காலத்து குழா மாட்ட பசங்க நம்மளை விட ஆழமா உழுதால உழுவானுங்க. நம்ம பசுமாட்ட காணங்க, பின்னால கட்டி இருக்கோம், போய் நல்லா பாரு. நல்லா தேடி பாத்துட்டங்க, புடிச்சிட்டு போயிட்டாங்களா? நட பாக்கலாம். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி,
விவசாயி விவசாயி கடவுளின்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி அட பாவி சண்டா பசுமாட்ட போட்டு விடுறாரு அடே ஐயோ பசுமாடா உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம் பாரு வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிடுவார் போலக்க சனீஸ்வரா எல்லாரும் செஞ்ச பாவத்தை தீர்க்கறதுக்காக இந்த சனிக்குளத்துல காசு போடுவாங்க ஆனா ஒரு குடும்பத்தோட பசியை தீர்க்கறதுக்காக நான் இதுல 10 20 எடுத்துக்கிறேன் பின்னால எப்பாவது எனக்கு வேலை கிடைச்சதுன்னா வட்டி முதலும் அதை திருப்பி இந்த சனிக்குளத்திலேயே போட்டுறேன் தயவு செஞ்சு இப்போதைக்கு என்ன அரிசி வாங்குறதுக்கு பணம் ஏதடி அவரு அவருனா யாரு நான் தாங்க கொடுத்தேன் வணக்கம் சார் சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க சைக்கிள் இல்ல இல்லைங்க எனக்கு ஒரு வேலை வேணும்
வேலையா? ஆமாங்க, நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனியில வேலைக்கு இருந்திருக்கேன். சைக்கிள் ஓவர் ஆயிலிங், பஞ்சர் போடுறது, வீல் பெண்ட் எடுக்கிறது, எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான். சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க? வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க. இது சின்ன கிராமம், வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்லை. இஞ்சு மிஞ்சு கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம். சரிங்க. பாருங்க தம்பி, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். சரிங்க, தேங்க்ஸ்ங்க. வாங்க, அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க. முருகா, என்ன சார், சாவி இல்லீங்களா? அதே என் தம்பி கேக்குறீங்க? என் மச்சன் என்ன கடையில வச்சிருந்தேன், அவன் சாவியை எங்கோ தொலைச்சிட்டான். காலையில இருந்து திறந்து திறந்து பாக்குறேன், திறக்க முடியல. இப்படி கொடுங்க. இது சூப்பர் லில்லி பூட்டு தானே? ஆமாங்க. இந்த பூட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ண கூடாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும். ஓகே சார். அப்பா மோரா சார், கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? வா, அந்த 2 ரூபாய் கொடுங்க. ஏன் சார், 5 ரூபாய் தர போறீங்க? ஆமா, ரொம்ப நல்ல மனசு சார். போயிட்டு வாங்க. ஏன் சார், இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சார், நான் வந்து நீங்க கேட்டீங்க சார், திறந்த இல்ல. என்ன சனீஸ்வரா, இன்னைக்கு வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. உன் மார்க்கெட் நிலவரம் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சனீஸ்வரா, ஏதோ பெருசா மாட்டிருக்கு. எவனோ காசை மூட்டையா கட்டி போட்டிருப்பான் போலக்கு. நீ மோகினி பிசாசு, வந்தா என்ன புடிச்சுக்குவ? நான் வரமாட்டேன். மோகினி இல்ல, பொண்ணுதான். வா. பொண்ணா? எங்க நீ பொண்ணுனா மேல ஏறி வா பாக்கலாம். உன் கால் தலையில முட்டுதான் பாக்குறேன். எந்த ஊரு? வெளியூர். சனி குளத்துல எதுக்கு மூங்கன? அது ஆள் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலான்னு. திரும்பு அந்த பக்கம் நட. செருப்பு அங்க இருக்கு, எடுத்துட்டு போயிடுறேன். சரி போ. Thank you.
நில்லு. வாங்க வாங்க. என்ன என்ன வயிறு பெருசா இருக்கு? நான் முழுகாம இருக்கேன். முழுகாம இருக்கியா இல்ல குளத்துல முழுகி இருந்துச்சுனால இப்படி இருக்க? முழுகாம இருக்கேன்னு சொன்னல. போய இது ஆயுத கேஸ் ரொம்ப நாளைக்கு விட்டு வச்சோம்னா குழந்தைக்கு ஆபத்தாயிரும். அதனால சொல்லு தனி குளத்துல மரியாதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து. கஷ்டப்பட்டு முழுகி எடுத்த காசியா திருப்பி குளத்துல கொட்ட சொல்றிய? குளத்துல எல்லாம் கொட்ட வேண்டாம், இப்படி மண்டபத்துல கூட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம். பிரிக்கிறதா? ஐயா நீயும் நம்ம கேஸ் தானே? ஆமா நேத்தா முதல் முதலா தொழில் ஆரம்பிச்சேன், ஆனா அதுல நீ போட்டிக்கு வந்துட்ட. யோ நான் பொம்பளை, ஏதோ சினிமாக்கும் செலவுக்கும் திருடுறேன். நீ ஆம்பளை, அதுவும் தடிமாடு மாதிரி இருக்கிற, ஏதாவது வேலை வெட்டி பாக்க கூடாது? டெய்லி இந்த ஊர்ல வேலை வெட்டி தேடி தான் சுத்திக்கிட்டு இருக்கேன், கிடைக்கணும்ல, அதான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன். சரி சரி நம்ம பங்கெடு. பங்கா? இத பாரு, நீயும் சனிக்குளத்துல திருடுற கேஸ், நானும் அதே கேஸ் தான். ஒருத்தர் கொடுத்தர் காட்டி கொடுத்தோம்னா ரெண்டு பேருக்குமே ஆபத்து, அதனால ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். என்ன ஒப்பந்தம்? நாளைல இருந்து நான் முதல்ல வந்துட்டா உனக்காக காத்துட்டு இருக்கேன், இல்ல நீ முதல்ல வந்துட்டா எனக்காக காத்துட்டு, ரெண்டு பேரும் ஒன்னா முங்குவோம், எவ்வளவு கிடைக்குதோ ஆளுக்கு பாத்தியே பிரிச்சுக்குவோம். நம்ம பங்கு கொடு. இப்பதான் ஒப்பந்தம் போட்டோம், நாளைல இருந்து தான் பங்கு. இந்த கதையெல்லாம் ஆகாது, மரியாதை பங்கு கொடுக்க போறேன் இல்லையா? சனீஸ்வர பகவான் போல காவலியா? இருநூத்தி ஐம்பது ரூபாய். அண்ணனே நமக்கு வீடு இல்ல, நமக்கு சொந்தமா வீடு கட்டுறதுக்கு 50 ரூபாய் எழுது. நான் மறந்த வீட்டுக்கு வாடகை 50 ரூபாய், சொந்தமா வீடு கட்டுறதுனா 50 ரூபாய் எப்படி முடியும்? சொந்தமா வீடு கட்டுறதுன்னா ஒரு 2000 ரூபாய் வேணும். 2000 ரூபாய்? ஆமா, நம்ம அம்மா எப்ப பார்த்தாலும் பழைய புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு 10 பட்டு புடவை வாங்கணும். 100? 100? 100க்கு ஒரு 500 ரூபாய் வேணும். 500? அண்ணனே அண்ணனே நம்ம அக்காவுக்கு கல்யாணம் செய்யணும்ல? கரெக்ட், நம்ம அக்காவுக்கு நாமளே ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்தி வைக்கணும். சொந்தமா ஒரு கார் வாங்கி மாப்பிள்ளைய பொண்ணை அதுல உட்கார வச்சு ஊர்வல் நடத்தணும். சொந்தமா கார் வாங்கி கல்யாணம் நடத்தணும்னா எப்படி ஒரு 1500 ரூபாய் வேணும். 1500 ரூபாய் என்னங்கடா இது? 20ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கே மறுமலைச்சு வந்த மாதிரி புதுசா ஒரு பட்ஜெட் போட்டுட்டு இருக்கீங்க. சொந்த வீடு கட்டணும்னா 2000 ரூபாய், 100 பட்டு புடவைக்கு 500 ரூபாய், கார் வாங்கி கல்யாணம் பண்ணணும் 1500 ரூபாயா? என்ன கணக்குடா இது? இல்ல மாமா, காலையில ஆத்தங்கரையில இந்த லாட்டரி சீட்டை கண்டெடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் உளுந்தா என்னென்ன வாங்கலாம்னு கணக்கு போட்டு பார்த்தேன். இது போன மாசம் லாட்டரி சீட்டு. அண்ணா நமக்கு சொந்த வீடு கட்ட முடியாதா? சொந்த வீடு கட்டலன்னாலும் பரவாயில்ல, அம்மாக்கு புடவையாவது எடுத்து கொடுக்கலாம் நினைச்சேன், அதுவும் முடியல. அத நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம அக்காவுக்கு கல்யாணமே நடக்காதண்ணா? நடக்குமா? நான் சீக்கிரம் பெரிய நாய், நிறைய சம்பாதிச்சு அக்காவுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் கட்டி வைக்கிறேன். அல்லாதம்மா, பார் சனீஸ்வரா, நேத்து வரைக்கும் எனக்கு ஒழுங்கா வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப திடீர்னு எவனோ ஒரு வெளியூர்க்கார வந்து இதுல பங்கு கேக்குறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. வரத்துக்குள்ள கொஞ்சம் சில்லறை எடுத்து வச்சிருவேன், தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கதுப்பா. ஐயோ பாவட தாவணியோட தண்ணி இல்லாதவனா அந்த ஆள் வந்தா கண்டுபிடிச்சிடுவானு. இந்த தாய் யாருமே இல்லையே. சரி Thank you.
என்ன என்ன சினங்கள்? துணிய குடு. ஆ துணியா? வா வந்து எடுத்துக்கோ வா. முதல்ல உன் கையில் இருக்கிற காசு எல்லாம் அந்த படிக்கட்டு எடுத்து வை. வா எடுத்து வை. என்ன துணியா? ராத்திரி போட இப்படியே தண்ணி குளிரு, இல்லைன்னா ஆறாமி அவள் மாதிரி அப்படியே எந்திரிச்சு போ. இனிமே இந்த சனிக்குளம் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லு. இனிமே நான் சனிக்குளம் பக்கமே வரமாட்டேன். செஞ்ச தப்பு உன் கண்ணத்துல போட்டுக்கோ. நான் செஞ்சது தப்பு. என்ன ஒரே ஒரு தடவை அத்தான்னு கூப்பிடு. கூப்பிடல நான் போயிட்டே இருப்பேன். சந்தோஷம். காசு வேண்டாமா? வேற என்ன? இல்ல நான் சனிக்குளத்துல மூணுல அதுக்கப்புறம் தானே நீ வந்த. இல்ல இல்ல நீ துணியெல்லாம் அவுத்துட்டு சனிக்குளத்துல இறங்கிறதுக்கு முன்னாலேயே நான் வந்துட்டேன். நீ தூரத்துல இருந்து தானே பாத்துட்டு இருந்த? கிடையவே கிடையாது, இங்கதான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஐயோ அப்ப நான் துணி பாத்தியா? மறைக்கவே கூடாது. இத வெளியே நாலு பேர்த்து சொல்றதுதான் உண்மையான ஆனந்தமே இருக்கு. நான் போய் சொல்லிட்டு வரேன். வாங்க போய் டீ சாப்பிட்டலாம். உங்களை தான் கூப்பிட்டது. ஏய் என்ன கூப்பிட்டது காதல் உள்ள? என்ன என் கூட பேச இல்லைன்னு ஸ்ட்ரைக்கா? என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? ஏமா பசங்க ரெண்டு பேரும் திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்களே, என்ன விஷயம்? உங்ககிட்டதாம்மா கேட்டேன், அவங்க ரெண்டு பேரும் டீ சாப்பிடலான்னு கூட்டா வரவும் மாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க. நீயும் பேச மாட்டியா? அது சரி, பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் பேசி வச்சுட்டே சரிங்க போல். வாங்க உங்க குடும்பத்தில் எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்களே, எல்லாம் உங்க ஏற்பாடு தானே? இதை பாருங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் என்ன தப்புன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது நான் தயாராகிறேன். அதை விட்டு ஆளாளுக்கு மூஞ்சி மூணு தூக்கி வச்சுருந்தேன் என்ன அர்த்தம்? உங்களதான் கேக்குறேன். ரெண்டு நாள் ராத்திரி நேரத்துல எங்க எந்திரச்சு போறேன்? அது ராத்திரி நேரத்துல எனக்கு சரியா தூக்கம் வராது, அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே ஆத்துங்கரல ஜாலி அப்படியே நடந்து போயிட்டு வருவேன். நடந்து போயிட்டு வந்தா போட்டு இருக்கிற துணியெல்லாம் நனைஞ்சிடுமா? இல்ல அது அப்பப்ப ஆத்துல இறங்கி நான் குளிப்பேன், அதனால தான் துணியெல்லாம். போய் சொல்லாத, நீ தினமும் சனி குளத்துல காசு திருடல. பாருப்பா நாங்க எந்த ஜென்மத்துல செஞ்சு பாவமோ, என் புருஷன் ஜெயிலுக்கு போய் நாங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்,
அது பத்தாதுன்னு நீ சனி குளத்துல காசு திருடி என் குழந்தைங்க வாய் திறப்பறியே. இந்த பாவம் வேற எங்களை சுத்திக்கணுமா? ஏதோ நீ அனாதன் சொன்ன, அதனால் அனுதாபப்பட்டு உங்ககிட்ட பழகினோம். இனிமே உனக்கும் எங்களுக்கும் சரிப்பட்டு வராது. தயவு செஞ்சு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இங்கிருந்து விலகி போயிடுப்பா. எதை இந்த ஒரு தடவை தெரியாம செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சத்தியமா இனிமே சனிக்குள்ள பக்கமே போக மாட்டேங்க. குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். இத பாருங்க, இந்த குழந்தை மேல சத்தியம். சத்தியமா இனிமே சனிக்குள்ள பக்கமே போக மாட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் பேசுங்க. கொஞ்சமாட்டீங்களா? இப்ப மட்டும் தலையை குத்தி உட்காந்துருக்கீங்களே, நேற்று வரை சனி குளத்துல திருந்த காசு நீங்களும் தானே சாப்பிட்டீங்க. அதுல இட்லி வேணாம் மாமா, ஆப்பிள் நல்லா இருக்குன்னு கேட்டு சாப்பிட்டீங்கல்ல. அப்ப வாய் இவ்வளவு தூரம் அகலமா போச்ச, இப்ப பேச மாட்டீங்களே? சனி குளத்துல நான் திருந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதே சனி குளத்துல நான் நோட் நோட்டை அள்ளி அள்ளி போட்டேன், அதெல்லாம் யாருக்கு தெரியும்? சனி குளத்துல திருந்தது நினைச்சா உங்களுக்கு மட்டும் தான் கேவலமா இருக்கா? உங்களோட எனக்கு கேவலமா இருக்கு. நான் இருந்த நிலைமை என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் விட்டுட்டு போய் போய் சனி குளத்துல 5 பைசா 10 பைசா ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா திருடணும் பாரு, அது எவ்வளவு கேவலம் தெரியுமா? பெருசா திருடிட்டேன்னு உடனே ஒதுக்கி வச்சிட்டீங்க. ஏன், நேற்று வரைக்கும் திருடின காசுல தானே உங்க குழந்தைகள் எங்க உட்காந்து சாப்பிட்டாங்க, அவங்கள ஒதுக்கி வைங்களே? முடியாது. ஏன்னா பெத்த பாசம். நான் யாரு? நான் அரசமரத்தடி தானே, அம்போன்னு விட்டுருவீங்க. ஆனா இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா? கிடையவே கிடையாது. இது எதையும் தாங்க, இதையும் வருத்தப்படவே மாட்டேன். வாங்கிக்க, பரவாயில்ல, வாங்கிக்கமா. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் எங்க கௌரவத்தை நாங்க விட்டு கொடுக்கணுங்கறதே எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. நானும் ஆம்பளை, எனக்கும் பிரஸ்டீஜ் இருக்கு தெரியுமா? இந்த பார் எவ்வளவு பெரிய மீச வச்சிருக்கேன். எனக்கும் ரோஸ் இருக்கு. இவ்வளவு ஆனதுக்கு பின்னால அப்படி இதை வாங்கி குடிச்சோம்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? பரவாயில்ல, வாங்கிக்க. ஆனா வேண்டாங்கிற, எதுக்கு இந்த வாட்டாப்பி இல்லாம உயிரா போயிட போது? இது கவரிமான், தனி மனிதனாக என்னால வாழ்க்கை நடத்த முடியும். எந்த பந்த பாசமும் எனக்கு தேவையில்லை. அடிப்ப ஏன் சார், இந்த வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்க, இதுக்கு 2,500 கூலி எப்படி கட்டுபடி ஆகும்? ஒரு 10 ரூபாய் 5 சேர்த்து கொடுக்கலாம்ல? அது சரி, 2,500 பிண்டத்துக்கு அலையுது, லிங்கம் பஞ்சாமிரது கேக்குதா? அடிப்பா, அது இல்ல சார், நம்ம நாட்டுல தொழிலாளி பாட்டாளி வர்க்கம் எல்லாம் அடிக்கடி ஸ்ட்ரைக்கு மறியல் போராட்டம்னு ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. முதல்ல எல்லாம் அது ரொம்ப தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அவங்க செய்யறது எவ்வளவு நியாயம்னு படுது. 2,500 கொடுத்து இப்படி எல்லாம் வேலை வாங்கினா அப்புறம் ஏன் சார் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க? அது சரி, இன்னும் கொஞ்சம் விட்டாச்சுன்னா நீ எங்க கொடி நட்டு யூனியன் ஆரம்பிச்சிட போலுக்குற? யோ, சூடாது அடியா. 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலை பாக்குறேன். ரெஸ்டா? வீட்டுக்கு போ. சரிங்க சார், அதுக்காக கோச்சிட்டு அப்படி. யோ அடியா, என்ன காலில இருந்து ஒரு சோடா கூட கிடைக்கல. சீக்கிரம் அடிக்கிறேன் சார். ஏ அடா, போ போ, மரியாதை போய் கெட்ட வார்த்தைக்கு வந்துடும் போலுக்கு. என்ன அடுறா, இன்னும் பல மாடி.
இன்னும் பரமாறி, இன்னும் பரமாறி சொல்றேன்ல அடுறா. சம்பாத்தியம் 2 ரூபா கஷ்டப்பட்டு கொல்ல மட்டையில சம்மட்டி அடிச்சு வேர்வை சிந்தி இல்ல இல்ல ரத்தமே சிந்தி சம்பாதிச்சது. நல்ல வேலை முதலே அட்வான்ஸ் ஆகணும் காட்டி மிச்சம் ஆச்சு. 2 ரூபா சம்பளமா இருந்தாலும் பரவாயில்லப்பா, அங்கேயே ஒழுங்க வேலை பார்த்து நல்ல பேர் எடு. நல்ல பேரா? அது இன்னைக்கு எடுத்துட்டேன், ஆனா நாளைல இருந்து பற்ற பக்கமே நான் போக முடியாது. அந்த ஆள் அநேகமா ஆஸ்பத்திரி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், வர்றதுக்கு 10-20 நாள் ஆகும். அட கஷ்ட காலமே, அந்த ஆள் நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு என்னாச்சு அவருக்கு? எல்லாம் நான் போய் சேர்ந்த நேரம் தான், நம்ம கைராசி உடனே அந்த ஆள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகும் புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. பாரு கருத்தம்மா, என்கிட்ட வேலை பார்க்க போகும்போது கரெக்டா வேலை செய். இந்த அரட்டை அடிக்கிற வேலை எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோ. சரி எல்லாம் விழுந்து கும்பிட்டுக்கோங்க. அப்பனே வெங்கடேஸ்வரா, வாழ்க்கையில முதல் முதலா நேர்மையான முறையில ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், நல்லபடியா முன்னு கொண்டு வாப்பா. பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் மனசுல வச்சுட்டு தயவு செஞ்சு பழி வாங்கிடாத. நல் எந்திரிங்க, எந்திரிங்க. என்னடா இது, உங்களை எல்லாம் சாமி தானே கும்பிட சொன்ன, இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? இல்ல மாமா, இனிமே நீங்க தான் சாமி மாதிரின்னு அம்மா சொன்னாங்க. அது சரி, ஏங்க குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்கூடாதா? தம்பி, திக்கற்று உங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அனாதியா இருந்த எங்க மேல எங்கிருந்தோ வந்த நீ இவ்வளவு பாசத்தை காட்டுறியே, அப்புறம் உன்ன தெய்வம்னு சொல்லாம வேற என்னப்பா சொல்றது? நீங்க ஒண்ணு இறந்து போன உங்க தம்பி உயிரோடு இருந்தா உங்களுக்காக எதை கூடவா செய்ய மாட்டேன், அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆமா, எங்க ஒரு டிக்கெட் குறையுது, ருக்கு வைக்கணும். வியாபாரத்துக்காக முதல் முதல்ல வெளியூர் போறனால கொஞ்சம் வாசல் வரைக்கும் வந்து வழியனு கூடாதா? யோ, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், முதல்ல போய் வியாபாரத்தை கவனி. தப்புதாங்க, நீங்களும் ராத்திரிக்கு வந்து எங்கிட்ட கொஞ்சுவீங்கல்ல, அப்ப பேசிக்கிறேன். போயா ரெடி ஆசானே? ஆசானா? மாமா, அப்ப நான் போயிட்டு வரங்க. பாத்து நிதானமா போ தம்பி. டாடா மாமா. டாடா மாமா. டாடா டாடா. டாடா டாடா. டாடா மாமா. ஏண்டா எதிர்த்த வீட்டுல முறுக்கு வியாபாரம் நடக்குத, எப்படி நல்லா இருக்குமா? இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு அவ்வளவு நல்லா இருக்கு. அப்படியா, சுத்துறது யாராரு? சொர்ணா, சொர்ணத்தோட பொண்ணு. குப்பாய் பேத்தி ருக்கு. அப்ப ரொம்ப ருச்சியா இருக்கும், அதை சாப்பிட்டே ஆகணும். அப்போ நமக்கு போய் சாப்பிட வாங்கி தட்டுமா? நமக்கு இல்லடா, நான் சாப்பிடணும். நானும் சாப்பிடணும். காசு ஏது சொர்ணா? என்ன சொர்ணா, உன் வீட்டு முறுக்கு ரொம்ப பக்குவமா இருக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒரு 5-6 எடுத்துக்கிட்டு வா, நான் சாப்பிட்டு பாக்குறேன். என்ன யோசிக்கிற, காசு பணம் தர மாட்டேனா? மத்தவங்களை விட நான் அதிகமாவே தர்றேன். உன் கையால எடுத்துக்கிட்டு வா, அப்பதான் ருசி அதிகமா இருக்கும். ஏண்டா ஆறுமுகம், எதிர்த்த வீட்டுல ஒருத்தன் குழாயங்களாய் மாட்டிக்கிட்டு தெரியறானே, யாருறாவே? என்னமோ அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா படுத்துக்கிறது வீட்டுக்குள்ளதான். ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அப்புறம் மருமகன் ஆக்கிப்பா? மருமகன் ஆக்கிட்டு அப்புறம் வச்சு கூடாதா? அட, படுத்துக்கிட்டு போத்தினாலும் சரி, போத்திக்கிட்டு படுத்தாலும் சரி, கணக்கு ஒண்ணுதானே. வர்றாயா? வர்றாயா? முறுக்கு கொண்டுட்டு வர்றா, ருசியா இருக்கு. தரேன் தரேன் உங்களுக்கெல்லாம். ஐயர, சொர்ணமே தான் கையால கொண்டுட்டு வந்துட்டா, என் மேல உள்ள பாப்போம். என்ன இது? ஊருக்கு பெரிய மனுஷன், இப்ப நடந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே தெரிய வேண்டாம். இந்த பாருங்க, என் கையில என்ன கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தர்றேன். சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. போடா முண்டா, சைக்கிள் கையில வச்சா கொண்டு வர முடியும்? மங்களா நீ சொல்லு பாக்கலாம். எனக்கு ஜிமிக்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உனக்கு ரொம்ப ஆசைதான், நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னப்ப தெரியும், அவங்களே கேளு. என்ன தெரியலையா?
சஸ்பென்ஸ் வச்சு போர் அடிக்காத மாமா, நாங்களே பாத்துக்கறோம். நாங்களே பாத்துக்கறோம். நானே சொல்ற விடுங்க. நீங்க எல்லாம் மெட்ராஸ்க்கு போய் உங்க அப்பாவை பாக்குறதுக்காக ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். என்ன குடும்பமா, என்ன குடும்பமா, என்ன குடும்பமா, என்ன குடும்பமா, என்ன குடும்பமா, இது அவர் பாக்குறதுக்கான ஆர்டர். சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின். நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வந்துருங்க. அதென்ன தம்பி, எங்களை மட்டும் போக சொல்றேன். அவர் உங்க பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா துடிச்சிட்டு இருக்காரு. வாஸ்து வந்தாங்க, ஆனா இந்த நேரத்துல அவரை பார்த்தா எல்லாமே கெட்டுரும். யாரும் கெட்டு போயிடுமா? அது அதாவது இந்த மாசத்துல இருந்து வியாபார சீசன் ஆரம்பிக்குதுல்ல, அதனால நான் அங்கே இங்கே சுத்திட்டு இருந்தா வியாபாரம் கட்டும். அதை சொல்ல வந்தேன். அது ஒண்ணும் பரவாயில்ல, ஃபேக்டரிக்கு 2 நாள் லீவ் போட்டு எல்லாம் சேர்ந்தே போயிட்டு வருவோம். பாருங்க, இன்னொரு டிக்கெட் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ஒண்ணு பேசாதீங்க. ட்ரெயின் சாயங்காலம் 6 மணிக்கு, நீங்க குழந்தைங்க எல்லாம் போறீங்க. ஒண்ணு பேசாதீங்க, பேசாம இருங்க.